இந்திய விடுதலை வரலாற்றினுடைய இந்த 200 வருட வேள்வியில் முதல் பலிகடா யார் தெரியுமா? நவாப் சிராஜுத்தௌலா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள்தான். வங்காளத்தினுடைய சிங்கம், ஆங்கிலேயர்களின் சிம்ம சொப்பனம், தலை துண்டிக்கப்பட்டு அவன் காட்சி பொருளாக வைக்கப்பட்டார் வங்காள நவாப் சிராஜுத்தௌலா அவர்கள். தலை துண்டிக்கப்பட்ட இந்த முதல் முஸ்லிம் தியாகிதான் இந்திய விடுதலையின் வேர் என்று சொல்லலாம், விதை என்று சொல்லலாம். அதற்கு பின் 200 வருடங்கள் இந்த சுதந்திர வேள்வி விருட்சமாய் வளர்ந்தது. 1919 ஜாலியன் வாலாபாக் நடந்தது என்று நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் படிக்கிறார்கள். ஜெனரல் டயர் என்ற ஆங்கில அதிகாரி உத்தரவிட்டதன் பேரில் அங்கே கூடியிருந்த இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்றுதான் உங்களுக்கு தெரியும். ஜாலியன் வாலாபாக் என்பது அங்கே ஒரு கிணற்றினுடைய பெயர். அந்த கிணற்றில் அன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பின்னால் கிணற்றில் தூக்கி போடப்பட்ட ஜாலியன் வாலாபாக்கில் 1919 ஷஹீதான அத்தனை பேரும் முஸ்லிம்கள், கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் முஸ்லிம்கள். ஜாலியன் வாலாபாக் நடந்தது என்று எழுதி வைத்திருக்கிற இந்திய வரலாறு, கொல்லப்பட்டவர்களில் 99.9% அத்தனை பேரும் முஸ்லிம்கள் என்பதை எங்கேயும் எழுதி வைக்கவில்லை, குறித்து வைக்கவில்லை. காரணம், வரலாறு மாற்றப்படுகிறது.